தயாரிப்பாளர் திரு டி சிவா நம்மோடு தொலைபேசி வாயிலாக நின்றிருக்கிறார். சார் வணக்கம். ஒரு நடிகருமாக இயக்குநருமாக இல்லாம அவரும் ஒரு தயாரிப்பாளராக இருந்திருக்கிறார். மனோபாலா இன்றைக்கு காலமாக இருக்கிறார். உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்துக்கலாம் சார். நிச்சயமா, ஏன்னா அவருடைய இரண்டாவது படமான திரைப்பிறவி டைம்ல இருந்து இது வரைக்கும் எனக்கு ஒரு நெருங்கிய நண்பராக இருந்தார். 40 ஆண்டு காலம் என்னுடைய நண்பர். எவ்வளவு எவ்வளவு நாட்கள், எவ்வளவு வருஷம், எவ்வளவு ஒன்னா பயணித்தோன்றது அளவே இல்லை. அவ்வளவு டிராவல் எங்களுக்குள்ள இருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹம்பிள் மேன். அவருக்கு ரொம்ப ஆடம்பரமா இருக்கவும் தெரியாது, கோபம் படவும் தெரியாது, அதிகாரமா இருக்கவும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அது ஒண்டர்ஃபுல் டைரக்டர். அவருடைய டேக்கிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கிளாஸா இருக்கும். அந்த மாதிரி பண்ண விஜயகாந்த் சாருக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அந்த மாதிரி விஜயகாந்த் சாரோட நெருங்கிய நண்பராகவும் இருந்தாரு. இப்ராஹிம் ராவத்துக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸா இருந்தாரு. ஆனால் நாங்களும் ரொம்ப ஒன்னா இணைஞ்சு பல நாட்கள் அவர் வீட்டுல போய் சாப்பிடுறது கொள்றது, அவருடைய துணைவியார் எங்களுக்கு அவ்வளவு நாள் எங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டிருக்காங்க, பண்ணிருக்காங்க. ரொம்ப இனிமையான மனிதர். ஆனா வந்து அவருடைய வாழ்க்கை வந்து பெரிய லிஃப்ட் ஆச்சு. நடிகர் நானா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாரு. எல்லாமே நல்லா இருந்து நாங்களே கூட அப்பப்போ வந்து அவர் வந்து கிண்டல் பண்ணுவாரு. அவருக்கு வந்து எந்த விதமான உடம்பு தொந்தரவே வராது. அவருக்கு காய்ச்சல், தலைவலி, எதுவுமே எந்த பிரச்சனையும் வராது. இப்ப உனக்குலாம் என்ன உடம்பு நான் ஸ்டீல் பைப்லயே வச்சிருக்கேன், எதுவுமே எல்லாம் இப்படியே இருக்கிறேன்னு சொல்லுவேன். ஏன்னா சாப்பிடவே மாட்டாரு. மத்தியானம் ஒரு 2 ஸ்பூன் தயிர் சாதம், நைட் 2 ஸ்பூன் தயிர் சாதம் தவிர அவர் எதையுமே சாப்பிட்டு நாங்க யாருமே பார்த்தது கிடையாது. அவ்வளவு மினிமம் ஃபுட் இல்ல. ஒருத்தர் இப்படி இருக்கிறான் அப்படின்ட்டு ஒரு டைம்ல செயின் ஸ்மோக்கராங்களா இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டாரு. அப்புறம் நல்ல நார்மலா இருக்கிறார், எல்லாமே இருந்தாரு. பட் கூட பேசுனே நல்ல இந்த பான்க்ரியாஸ் இன்ஃபெக்ட் ஆயிருக்கு, ஒரு 2 மந்த்ஸ் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கன்னு தான் சொன்னாரு. அது இவ்வளவு துரியம் வந்து உயிரை பறிக்கக்கூடிய அளவுக்கு விஷயமா இருக்குன்னு தெரியல. ஆனா அது வந்து டெஃபரெண்டா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். ஏன்னா வந்து நீங்க மனோபாலா வந்து யார் கூட சண்டை போட்டு நீங்க பார்க்க முடியாது. எல்லாத்துக்கும் நல்லவனான ஒரு மனிதன். யாரு கேட்டாலும் எல்லாத்துக்கும் கோஆபரேட் பண்ணுவாரு. ஒண்டர்ஃபுல் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர். ப்ரொடியூசர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே எடுத்து கொடுக்குற, அதே பட்ஜெட்ல அந்த நம்பர் அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டு இருந்த ஒரு ஒண்டர்ஃபுல் கமர்ஷியல் டைரக்டர். அவன் நடிக்கும் போது அப்படித்தான், நடிக்கும் போது எந்த குறை, லேட்டு, அது இது, கன்ஃபியூஷன், கால்சீட்டு, சம்பளம், எந்த பிரச்சனையுமே பண்ணாம ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ரொடியூசர் ஆக்டராகவும் இருந்தாரு. டெஃபரண்டா இந்த இண்டஸ்ட்ரிக்கு, ப்ரொடியூசர்ஸ்க்கு, நண்பர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. அவரது ஆத்மா சாந்தி என்று இறைவனை வேண்டிக்கிறேன். தனிப்பட்ட மூலம் என் நண்பன், என்னுடைய நெருங்கிய நண்பன் இழந்தது மிகப்பெரிய வருத்தங்களுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சீக்கிரம் மீண்டு வந்துருவான்னு நிச்சயமா நம்பணும். ஆனா வந்து இப்படி ஆயிப்போச்சு. டெஃபரண்டா வந்து அவருடைய படம் வந்து சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ண முடியாம நிக்குது. அவருடைய மிகப்பெரிய மன உளைச்சலை உண்டாக்கி வச்சிருந்தது அவருக்கு. இதுக்கப்புறமாவது வந்து அந்த படத்தை நம்ம இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அது அவர் அந்த படத்தை வெளியிடுவதுதான் அவருக்கு நம்ம செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலியா இருக்குன்னு நான் நம்புறேன்.